தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ரெக்கார்ட் கிளர்க் பணியிடங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு தமிழக அரசு துறையோட நிரந்தர வேலை, அதுவும் வாரம் 5 நாள் மட்டுமே வேலை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, இது என்ன வேலை, என்ன தகுதி அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலுமே இருக்குது, அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி குளித்துறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் இந்த அறிவிப்பு நமக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு உதவி பெறும் கல்லூரிங்க. இந்த கல்லூரியிலிருந்து ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் நான் டீச்சிங் போஸ்ட், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் எதை வேணால் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே குறிப்பிடும் கல்வித் தகுதி வாய்ந்த மகளிரமிருந்து விண்ணப்பங்கள், கல்விச் சான்று, ஜாதி சான்றுகளுடன் முதல்வர் ஸ்ரீ ஸ்ரீதேவி கல்லூரி குளித்துறைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு டேட் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/2/2023 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ முதல்ல ஆசிரியர் பணியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுவாலஜி, மலையாளம், மேத்தமெட்டிக்ஸு, பாட்டனி, ஹெமிஸ்ட்ரி இதிலலாம் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்பர் யூஜிசி நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜிசி நாம்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம டிஆர்பியோட ரூல்ஸ் தான், ஓகேங்களா? டிஆர்பியோட ரூல்ஸ் மாதிரி தான் இந்த ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்பியில் எப்படி பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, தகுதி வாய்ந்த ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஆசிரியர் பணியிடங்களுக்கு தான் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மகளிர் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆண்களும் விண்ணப்பிக்கலாம். முதல்ல தட்டச்சர் டைப்பிஸ்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 1 காலிப்பணங்கள் இருக்குது, பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும், அதே மாதிரி ஆங்கில தட்டச்சு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்ச்சி பெற்று இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த ரெண்டுலேயுமே ஏதாச்சும் ஒன்றில் முதுநிலை தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது நீங்கள் தமிழோ ஆங்கிலமோ எதிலாவது உள்ள ஹையர் முடிச்சிருக்கணும், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கண்டிப்பாக லோயர் முடிச்சிருக்கணும். ஸோ இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்டக காப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, இதுக்கும் ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குது, பொது பிரிவினர் யார் வேணால் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும் போதும், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அடுத்து ஆய்வக உதவியாளர் லெபார்டரி அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு மொத்தமாக 3 வேகன்சி இருக்குங்க, இதுக்குமே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பதிவறை எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு பணியிடங்கள். ஸோ இதுக்கு மொத்தம் 2 வேகன்சிஸ் இருக்குது, இதுக்கும் அதே மாதிரி 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமையும் இருக்குது, தமிழ் வழியில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்குறாங்க. அடுத்து நூலக உதவியாளர் லைப்ரரி அசிஸ்டண்ட், இதுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது, இதுக்கும் 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குங்க, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்திலே இன சுழற்சி ஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தந்த இனத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கும், இன சுழற்சி படி தான் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச வயது வரம்பு எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே 18 இருக்கணும். அதுக்கப்புறமா அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டிக்கு 32 வயசு வரைக்கும், பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 34 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சிஏக்கு வந்து 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவம் எதாவது வேணும்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி அதோட உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ், ஐடி ப்ரூஃபு, ஜாதி சான்றிதழ் இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி முதல்வர் ஸ்ரீ குமரி தேவி மகளிர் கல்லூரி குளித்துறை 629163 கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க, தபால் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், ஆர்டினரி போஸ்ட் எந்த போஸ்ட்டை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, பட் தபால் மூலமாக விண்ணப்பிங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழக அரசோட நிரந்தர வேலை, சம்பளமும் தமிழக அரசோட சம்பளம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் தட்டச்சேர்னா அவங்களுக்கு 19,900 ரூபா இருக்கும், ஆய்வக உதவியாளர்னா 15,500 ரூபாலேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு கீழே தான் சேலரி இருக்கும். அதனால ஒரு நல்ல அரசு வேலை விருப்பம் இருக்கக்கூடிய அனைவருமே ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் எடுத்த உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.